ஆதி கதிர்மலர் ரொம்ப அழகா கேம்பரிங் பண்ணதுக்காக கதிர்மலர் விக்கி ராஜேஷ் நீலா மீனா ராதா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ட்ரீட் வைக்கிறான். அந்த பார்ட்டி ட்ரீட்ல எல்லாருமே கலந்துக்கிட்டு நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்றாங்க. எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடலாம்னு முடிவு பண்றாங்க. அங்கே டிஜே பார்த்தீங்கன்னா பிரபலமான மெலடி பாட்டெல்லாம் ஒவ்வொன்றா ப்ளே பண்ண இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஜோடியாக சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கதிர் பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மலர்கிட்ட தான் காதலை சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். அதனால மலர்கிட்ட நம்ம ரெண்டும் சேர்ந்து டான்ஸ் ஆடலாமா அப்படின்னு கேட்க மலரும் சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து வாராயோ வாராயோ அப்படிங்கிற ஆதன் படத்துலேருந்து ஒரு மெலடி பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க டான்ஸை பார்த்து விக்கி நீலா ராதா எல்லாரும் பார்த்தீங்கன்னா கைத்தட்டி உற்சாகப்படுத்துகிறாங்க. அங்கே இருக்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு ஒரு அழகான பெர்ஃபெக்ட் கப்புள் மாதிரியே தெரியுது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க லுக் இருக்குது. ரெண்டு பேரும் கைகளை கோர்த்தபடி சைடாக நீட்டிக்கிட்டு நெருங்கி நிற்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கான ஒருத்தர் நல்லா உற்று நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கதில் இதுதான் சரியான நேரம், இந்த நேரத்தில் நம்ம மலர்கிட்ட தான் காதலை சொல்லிடலாம்னு நினைக்கிறான். மலர் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சுயநினைவில் இல்லை. கதிரோட கண்கள்லேருந்து வர காதலில் மெய் மறந்து போய் நிற்கிறான். அதில் நம்ம கதிர் தான் காதலை சொல்லலாம் அப்படின்னு நினச்சி காதலை சொல்ல போகும்போது கதிருக்கும் மலருக்கும் இடையில ஆதி வாரான். ஆதி அவங்க ரெண்டு பேருக்கு இடையில வந்து மலர்கிட்ட நம்ம ரெண்டும் சேர்ந்து டான்ஸ் ஆடலாமா அப்படின்னு கேட்க மலர் உடனே கதிரோட காதல் மயக்கத்துலேருந்து தெளிகிறா. ஆதி தாங்கிட்ட டான்ஸ் ஆடலாமா அப்படின்னு கேட்டிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மலர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறா. உடனே மலர் பார்த்தீங்க அப்படின்னா கதிர் கையை விட்டுட்டு ஆதி கையை பிடிச்சிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறா. மலரோட கைகள் கதிரோட கைகளை விட்டு போனாலும் கதிர் பார்த்தீங்கன்னா கைகளை மடக்கவே இல்லை. இன்னும் நீட்டிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடாத அப்படியே பார்த்துக்கிட்டு மனசு உடஞ்சு போய் நிற்கிறான். இப்போ அங்கே டிஜே பார்த்தீங்கன்னா அன்பே என் அன்பே அப்படிங்கிற டார்லிங் படத்துலேருந்து ஒரு பாட்டை பாட அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அதுக்கு டான்ஸ் ஆடுறாங்க. இதை பார்த்துட்டு நம்மளுடைய கதிர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மனசு உடஞ்சு போகிறான். தான் காதலை சொல்ல போகிற நேரத்தில் இப்படிலாம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறான். மனசு உடஞ்சி பாட்டியை விட்டு போயிடுறான். அதே மாதிரி தான் நம்ம ராதாவும் ஆதி பார்த்திங்க அப்படின்னா மலர் கூட இவ்வளோ நெருக்கமாக டான்ஸ் ஆக பார்த்துக்கிட்டு அவளும் மனசு உடஞ்சி போய் அங்கேருந்து கிளம்பிடுறான். 1045